ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து 1 ஹவருக்கு அப்புறம் மார்க்கெட் செல் ஆஃப் வந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது கண்டினியூஸாக செல்லிங் தான். தொடர்ந்து செல் ஆஃப் வந்து லாஸ்டில் மைல்டு ரெக்கவரியில் அப்படி க்ளோஸ் ஆனது நம்ம பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து இன்னைக்கான செக் பாயிண்ட்டு. நான் நேற்றைய கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், நேரோவாக இருக்குது ஸோ ட்ரெண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் தி செக் பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து புல்ஸோட டயரிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட் போர்ஷன் வந்து பேர்ஸோட டயரிங் பாயிண்ட். அதாவது இங்கே வந்து டயர்ட் ஆகிடுவாங்க, பேர்ஸ் வந்து இங்கே டயர்ட் ஆகிடுவாங்க, இங்கே புல்ஸ் டயர்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இது நேரவாக இருக்கும்போது இந்த டயரிங் பாயிண்ட் வந்து நான் ப்ரீவியஸ் டேவோட அதை நான் வச்சுக்குவேன். ஏன்னா இதை விட இது கொஞ்சம் ஹையராக இருக்கு இல்லையா, அதை வச்சுக்குவேன். அதே மாதிரி டவுன் சைட்லையும் ப்ரீவியஸ் டேவோட நான் வச்சுக்குவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பனிங் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு, இந்த டயரிங் பாயிண்ட் கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆச்சு, அது ப்ரீவியஸ் டே அதை வச்சுக்கலாம். ஸோ அங்கேருந்தே வந்து செல் ஆஃப் வந்தது. திரும்ப அது ட்ரை பண்ணிச்சு, திருப்பி இந்த டயரிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ண, இந்த செக் பாயிண்ட்டை கிராஸ் பண்ண முயற்சி பண்ணது, அதால் முடியல. அதுக்கப்புறத்துலேருந்து கண்டினியூஸ் செல் ஆஃப். இந்த ரெண்டு பாயிண்ட்டை நான் சொல்வேன், இந்த கிரீனுக்கு மேலே போச்சுன்னா பிரேக் அவுட்டு அப்சைடுக்கு, இந்த ரெண்டுக்கு கீழே போச்சுன்னா பிரேக் டவுனு டவுன் சைடுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இங்கே இன்னும் பிரேக் டவுன் ஆனோன்னு அப்படியே கண்டினியூஸ் செல் ஆஃப் தான். ஸோ டார்கெட் நான் இது சொல்லியிருந்தேன். ஸோ இது ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தால் இதில் 50% கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 50% ரீச் ஆச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. சாரி, 50% இங்கே ரீச் ஆகிருந்தது, இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு முடிஞ்சது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டாக இருக்குது, இன்னையதை விட நல்லா இருக்குது. ஸோ என்னோடய பெட்டு சத்தம் போடுறான், தெரியுமா சைலண்டாக இரு. ஸோ நல்ல ஒய்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும், அண்டு எவ்ரி ரைஸ் வந்து செல்லிங் இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்ற மாதிரி தெரியுது. நம்ம செக் பாயிண்ட்டை பார்த்துருவோம். ஸோ பிரேக் அவுட்ஸ் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா நாளைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் பாருங்கள், இதுவுமே நல்ல ஒய்டாக ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். இப்போ பிரேக் அவுட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 45,977, அதை தாண்டிச்சுன்னா 46,203, அதுக்கப்புறம் டார்கெட் 46,637. ரேஞ்ச் பவுண்ட்ன்றதுனால 637லாம் வராது. 46,203 பெஸ்ட் கேஸில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரெண்டால் வகுத்தீங்கன்னா என்ன வருதோ அது டார்கெட்டாக வச்சுக்கலாம். பிரேக் டவுனில் பார்த்தீங்கன்னா 45,397, அது கீழே போச்சுன்னா 45,149, 44,715 அது வரதுக்கான சான்ஸ் கம்மி. ஏன்னா ரேஞ்ச் பவுண்ட்ன்றதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரெண்டால் வகுத்தீங்கன்னா வர நம்பர் வந்து அடுத்த டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். கரண்ட் வீக் சிபிஆர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடு. ஸோ நல்ல கரண்ட் வீக் சிபிஆர் வைடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான் இருக்கும். ஸோ அது கிளியராக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நான் சிபிஆர் ஐட் பண்ணிடுறேன். இப்போது செக் பாயிண்ட், செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வீக்லி செக் பாயிண்ட். ஸோ அப்போ இதுதான் பிரேக் அவுட் பாயிண்ட் அப் சைடுக்கு, இதுதான் பிரேக் டவுன் பாயிண்ட் டவுன் சைடுக்கு. நான் 1 ஹவர் கேண்டில் இப்போ மாத்துறேன். பாருங்கள், இந்த வீக்கு இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டையும் தாண்டலை, பிரேக் டவுன் பாயிண்ட்டையும் தாண்டலை. ஸோ இது வந்து இந்த வீக்கே ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா வீக்லி சிபிஆர் ரேஞ்ச் பவுண்ட், அதனால நம்மளோட பிரேக் அவுட்டும் கிடைக்கல, பிரேக் டவுனும் கிடைக்கல. ஸோ இதுக்குள்ளவே வந்து வாலடைலாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆனது, ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் செல் ஆஃப் தான், எங்கே க்ளோஸ் ஆச்சுன்னு பாருங்க, பிரேக் டவுன் கிட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அங்கே சப்போர்ட் மாதிரி எடுத்து அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக்கே வந்து ரேஞ்ச் பவுண்ட் தான். ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரேஞ்ச் நான் உங்களுக்கு பிரேக் அவுட் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல பாஸ் பண்ணி அந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரைடே ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.